ஆக்டர் விஜய் அவர்கள் அவரோட அப்பா எஸ்ஏசி அவர்கள் கூட மட்டும் சண்டை போட்டு பேசாமல் இல்லை, அவரோட பையன் சஞ்சய் அவர்கள் கூடயும் சண்டை போட்டு பேசாமல் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சியான ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இப்போ இந்திய சினிமாவே கொண்டாடுற ஒரு நம்பர் ஒன் நாயகனாக தளபதி விஜய் அவர்கள் வளர்ந்துருக்காரு. அந்தளவுக்கு அவரோட படங்கள் வசூலை வாரி குவிச்சிக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அவரோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கே தவிர எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டாப் ஆகிறது கிடையாது. இதை பார்த்த விஜய் அவர்கள் அரசியலுக்கே போறதுக்கான அடித்தளம்லாம் இப்போ போட்டுட்டு இருக்காரு. தளபதியோட சினிமா கரியரும் சரி அரசியல் கரியரும் சரி ரொம்பவே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவரோட ஃபேமிலியில தான் ஒரு சில விஷயங்கள் சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி தளபதி அவர்கள் சொல்லியும் கேட்காம அவரோட அப்பா எஸ்எஸ்சி அவர்கள் அரசியல் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் பண்ண போக அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபைட் ஆகிருச்சு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே கிடையாது. எஸ்எஸ்சி அவர்கள் தனியாக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் சோசியல் மீடியாவில் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃப் கூடயும் சண்டையில் தான் இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தே ரொம்ப நாள் ஆச்சு. இடையில ஒரு தடவை சங்கீதா மேம் கோச்சிக்கிட்டு ஃபாரின்லாம் கூட போய் தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் அவரோட பையனான சஞ்சய் அவர்கள்ட்ட கூட பேசுறதில்ல, சண்டையில் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சோசியல் மீடியாவில் வெளியாகிட்டு இருக்கு. இதற்கு ரீசனாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, சஞ்சய் அவர்கள் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் நடிப்பை மட்டும் பாருங்க, அரசியல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட சஜஷன் சொல்லியிருக்காரு. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டாரு. அதனால அவர் பையன் சொல்றதை அவர் கேட்கலையாமா, இதனால இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காம தான் இருக்காங்க. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னா, சஞ்சய் அவர்கள் ரீசெண்டாக லைகா ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது நிறைய வைரலாக போயிருந்துச்சு. லைகா ப்ரொடக்ஷன் கூட இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே ஹாப்பியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆக்டர் விஜய் அவர்களோட தரப்பிலிருந்து எந்த ஒரு வாழ்த்துக்களும் வரல, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. இதுதான் மிகப்பெரிய ஒரு டவுட். மேலும் லைகா ப்ரொடக்ஷனோட ஓனரும் சங்கீதா அவர்களோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டாமா, அதனால தான் சஞ்சய் அவர்கள் இந்த ஒரு படத்தை இயக்க போறாரு, அதற்காக தான் சான்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சோசியல் மீடியாவில் வந்திருந்துச்சு. ஸோ தளபதி அவர்களுக்கு சஞ்சய் அவர்கள் படம் பண்ண போறதே தெரியாது, அவர் வேற கரெக்டாக அந்த நேரத்தில் ஃபாரின்ல இருந்தாரு, இதெல்லாம் தளபதிக்கு தெரியாம தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் வந்திருக்கு. இந்த விஷயம்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல, ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி கூட பீஸ்ட் படத்தோட ஒரு இன்டர்வியூல நான் சஞ்சய் அவர்கள் நடிக்க வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அவரு நோ சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லியிருந்தாரு. ஸோ தளபதிக்கு சஞ்சய் அவர்கள் ஆக்டிங்க்கு வரணும் தான் ஆசை, ஆனால் சஞ்சய் அவர்கள் டைரக்ஷன் சூஸ் பண்ணிட்டாரு. இதனால கூட ஒரு மனஸ்தாபம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்திருக்குமோ, அதனால இவங்க ரெண்டு பேரும் பேசிக்காம இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஆனால் ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் தளபதி அவர்களும் சஞ்சய் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக் பயங்கர வேறலாக போயிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது, சஞ்சய் அவர்கள் அவங்க அப்பாட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது உண்மையாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.